பதினேழாம் நூற்றாண்டுகளில் வங்காள விரிகுடாவில் செல்லும் போர்த்துகீசிய அர்மேனிய மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்காக அமைந்தது மலை உச்சியில் காணப்படும் ஒரு சிற்றாலயம். அச்சிறிய ஆலயத்தை கண்ட மாலுமிகள் மனமார்ந்த நன்றியறிதலை உலகின் ஒளியான இயேசுவுக்கு செலுத்திவிட்டு இளைப்பாறச் செல்வார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இந்த வரலாற்றை கூறும் ஆலயம் அமைந்திருப்பது சென்ட் தாமஸ் மவுண்ட். ஆண்டவராகிய இயேசுவோடு வாழ்ந்து அற்புதங்களை கண்டு அவருடைய அப்போஸ்தலரில் முக்கியமானவராய் திகழ்ந்தவர் தோமா. இயேசுவை நான் நேரில் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்றவரின் விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்று பிரத்யேகமாய் அவருக்கு காட்சி அளித்து இயேசுவை தொட்டு பார்க்கும் கிருபையை பெற்றவர் அப்போஸ்தலர் தோமா. உலகிற்கு நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற பிரதான கட்டளையை நிறைவேற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 1000 மைல்களை தாண்டி இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணிக்க வந்தவர் தோமா. முதலில் இவர் மலபார் கரையோரம் இறங்கி கேரளாவில் தன் ஊழியத்தை ஆரம்பித்து பிறகு அங்கிருந்து தரை வழியாய் நடந்து அந்நாளில் மதராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னை பட்டணத்திலுள்ள மயிலாப்பூர் பகுதியில் வசித்து அதை சுற்றியுள்ள பகுதியில் ஊழியம் செய்து இயேசுவை பறைசாற்றினார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஏராளமானோர் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டு வருகிறதை கண்ட சில எதிர்ப்பாளர்கள் அவர் மேல் கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் நிமித்தமாக தோமாவை எதிர்க்க ஆரம்பித்தனர். எனவே அங்கிருந்து நகர்ந்து சின்னமலை என்று அழைக்கப்படும் இடத்திலுள்ள சிறிய குகையில் தங்கி அங்கே அற்புதமாய் உள்ளே வந்த தண்ணீரை குடித்தே வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆனால் ஒருநாள் அவரை கண்டுபிடித்த வன்முறையாளர்கள் அவரை ஈட்டியால் குத்திய போது தன்னுடைய இரத்தம் சிந்த சிந்த அவர் இன்று காணப்படும் புனித தோமையார் மலையை கடந்து வந்து தன்னுடைய ஜீவனை இரத்த சாட்சியாக இந்தியாவிற்காக அர்ப்பணித்தார். அவர் சிந்தின புனித இரத்தம் இன்றும் இந்தியாவிற்காக இந்த தோமையார் மலையில் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. வணிகத்திற்காக போர்த்துகீசியர்கள் இங்கு வந்தபோது புனித தோமாவின் கல்லறையை கண்டுபிடித்து இந்த சிற்றாலயத்தையும் அவர்கள் கட்டினார்கள். தங்கள் குடியிருப்புகளையும் இதன் அருகாமையில் ஏற்படுத்தி கொண்டனர். 1606 ஆம் ஆண்டு இது மறைமாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக மக்களின் ஆன்மீக வாழ்வில் மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்பட துவங்கியது. வெளிநாட்டவராகிய போர்த்துகீசியர்கள் இம்மலையில் தங்கி வசித்தபடியால் பரங்கி மலை என்றும் வெளிநாட்டவர் வசிக்கும் மலை என்று பொருள்பட இதன் பேரும் மாறியது. உலக அரங்கில் கிறிஸ்தவர்களுடைய புனித ஸ்தலமாகவும் இன்று பல சுற்றுலா பயணிகள் வந்து ஜெபித்து வருகிற இடமாகவும் சென்ட் தாமஸ் மவுண்ட் விளங்குகிறது. அநேக வணிக கட்டிடங்களும் அரசு கட்டிடங்களும் அரசு நிர்வாகமும் அமைந்திருக்கின்ற சென்னையின் முக்கியமான 15 கிலோமீட்டர் சாலைக்கு மவுண்ட் ரோட் என்று பெயர் வழங்க காரணமாக இருந்தது இந்த மலையே. சென்ட் தாமஸ் மவுண்டில் 2ஆம் உலகப் போரின் போது உயிர் நீத்தவர்களின் கல்லறையும் இங்கு உள்ளது. இராணுவப்படையின் பயன்பாட்டிற்காக இம்மலையை சுற்றியுள்ள பகுதிகளை இந்தியா நிறுவின போது பரங்கி மலைக்கு அருகாமையில் உள்ள 1400 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் உருவானது. இந்தியாவிலேயே முதன் முதலாக நவீன தொழில்நுட்பமான ஏரோ பிரிட்ஜஸ் எனப்படும் வானூர்தியை இணைக்கும் பாலத்தை முதலில் பெற்ற விமான நிலையமும் மற்றும் ISO 9001:2000 சான்றிதழை பெற்ற முதல் பன்னாட்டு முனையமாகவும் சென்னை விமான நிலையம் திகழ்கிறது. இராணுவ அதிகாரிகளின் பயிற்சி மையம் ஆபீசர்ஸ் ட்ரெயினிங் அகாடமி 750 ஏக்கர் நிலப்பரப்பில் சென்ட் தாமஸ் மவுண்டின் அருகில் அமைந்திருப்பது மற்றொரு முக்கிய அம்சமாகும். அது மட்டுமல்லாமல் இறைவனை ஜெபிக்கும் ஸ்தலமாக விளங்கி வருகின்ற
சென்ட் தாமஸ் மவுண்டை சுற்றியுள்ள இடங்களான ஆதம்பாக்கம், ஆலந்தூர், நந்தம்பாக்கம் ஆகிய இடங்கள் பல வசதிகளுடன் மக்கள் வாழ்வதற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலங்களாக விளங்கி வருகின்றது. கிண்டி, மீனம்பாக்கம் போன்ற இடங்களில் அதிக அளவில் தொழிற்கூடங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இன்று வளர்ந்து உயர்ந்து பரவி நிற்கின்றது. உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகளும் கல்லூரிகளும், அது மட்டுமல்லாமல் விரைவில் வரப்போகின்ற மெட்ரோ ரயில் நிலையமும், சென்னையின் முக்கிய இடமாக மாறப்போகின்ற சென்ட் தாமஸ் மவுண்ட், பல இடங்களில் இருந்து வருகின்ற மெட்ரோ ரயில்களின் சந்திப்பு நிலையமாக திகழப் போகிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையின் எழுப்புதல் மையமாக திகழ்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இன்று சென்னையில் சுமார் 1.20 கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கு 9 பல்கலைக்கழகங்களும் 270 கல்லூரிகளும் உள்ளன. மக்களின் பாதுகாப்பிற்கு 122 காவல் நிலையங்களும், அதில் 16,000 காவலர்களும் பணிபுரிகின்றனர். ஆனால் இங்கு 660,000 பெண்கள் வீட்டு வேலை செய்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் வரதட்சணை கொடுமையில் முதல் இடம் வகிப்பது சென்னை பட்டணம். 50 முதல் 60 விழுக்காடு வரை பெண்கள் இங்கு வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் அதிகமான கருக்கலைப்புகள் நடைபெறும் பட்டணங்களில் சென்னையும் ஒன்று. 2010 சுமார் 13,824 கருக்கலைப்புகள் நடைபெற்றுள்ளது. சென்னையில் ஒரு நாளைக்கு சுமார் 1 கிலோவுக்கு அதிகமான ஹெராயின் பயன்படுத்தப்படுகிறது. போதை பழக்கங்களில் அடிமையாயிருப்பவர்கள் இங்கு ஏராளம். 4,500 வீடுகளில் விபச்சாரம் நடைபெறுகிறது. சென்னையில் HIV எனப்படும் எய்ட்ஸ் நோயாளிகள் 25,000 பேர் வாழ்ந்து வருகிறார்கள். தற்கொலை செய்பவர்களின் எண்ணிக்கையும் சென்னையில் அதிகரித்து வருகிறது. இந்நிலை மாற சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்க ஏற்ற இடம் இந்த மலை. காரணம், ஆபேலின் இரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் மேன்மையானவைகளை பேசின இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜனங்களுக்காக பரிந்து பேசினது போலவே புனித தோமையாருடைய இரத்தம் இன்றும் இந்தியாவிற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவின் எழுப்புதலுக்காக நாம் இங்கே ஏறெடுக்கப்படும் ஜெபங்களை கர்த்தர் நிச்சயம் கேட்டு ஒரு எழுப்புதலின் தீயை சென்னையில் பற்ற வைப்பார். இயேசுவின் அன்பை சென்னையும் இந்தியாவும் அறிந்து கொள்ளும். இந்த எழுப்புதலின் தீயை பற்ற வைக்கவே பிளஸ் சென்னை. ஒன்று சேர்ந்து ஜெபித்து அன்பான சென்னையாகவும் சமாதான சென்னையாகவும் உருவாக்குவோம்.